வலிக்கிறேன். நான் பேச வந்திருந்த தலைப்பு மாற்றுத்திறனாளி மறுவாழ்வு. ஊனம் இரண்டு வகைப்படும். ஒன்று உடல் ஊனம், இரண்டாவதாக மன ஊனம். உடல் ஊனம் வெளிப்படையாக தெரிந்துவிடும். மன ஊனத்தை அவ்வளவு எளிதில் கண்டுபிடிக்க முடியாது. உடல் ஊனம் கண்பார்வையற்ற நிலை, கை கால் குறைவு அல்லது இல்லாமை, வாய் பேச இல்லாமை, காது கேளாமை போன்றவை உடல் ஊனத்தின் பார்ப்படும். இத்தகைய ஊனமுடையவர்களை அவ்வூனத்தின் அவ்வாறு அழைப்பதை முதலில் தடுத்தல் வேண்டும். அடுத்து அத்தகையவர்களில் பலர் முன்னறிவாளர்களாக இருத்தல் கண்கூடு. ஆகவே சமூகத்தில் இருந்து அவர்களை புறந்தல்லாமல் அவர்களுக்குரிய மதிப்பளிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். மேலும் அவர்களுக்கு உதவுவதை ஒரு புனித செயலாக கருதி செயல்பட வேண்டும். வள்ளுவரும் ஒரு இன்மை யாருக்கும் குறையென்று அறிவறிந்து ஆழ்வினை இன்மை பழி என்பர். ஆகவே அறிவு குறைந்தவரை விட உறுப்பு குறைந்தவர் தாழ்ந்தவர் அல்ல. பார்வையற்றோர் படிப்பதற்கென பிறையிலி முறையில் நூல்கள் வெளியிடப்படுகின்றன. அம்முறை மூலம் அவர்கள் தடவு உணர்வால் பற்று தனித்தன்மையுடன் தனியறிவு பெற்று விளங்கி வருகின்றனர். கண்ணொளி இழந்தாலும் அறிவொளி இழக்காமல் சமுதாய இருக்கழிக்க அவர்கள் உழைக்கின்றனர். காது கேளாதவர்களும் வாய் பேசாதவர்களும் கூட கல்வியறிவு பெற்று கவிநுற விளங்குகின்றனர். நுண்ணறிவு பெறாதவரே மண்பாவை என்கிறார் வள்ளுவர். முன்மான் நுழைப்புலம் இல்லான் எழில்நலம் மண்மான் புனைப்பாவையற்று என்பது அவர் அமுத வாக்கு. கவி வீரராகவ முதலியார் அரும்பெரும் கவிஞராய் கண்ணின்றிய காட்சிகளை வெளிப்படுத்தும் கவிதையாற்றல் பெற்றிருந்தார். இரட்டை புலவர்கள் என்று தமிழகத்தில் இரு கவிஞர்கள் தமிழ் தொண்டே புரிந்தனர். அவர்களில் ஒருவர் முடமானவர், ஒருவர் கண்குருடானவர். முடமானவரை தோளில் தூக்கி கொண்டு அவர் வழிகாட்ட குருடானவர் நாடெங்கும் நடந்து சென்று நல்லொளி பரப்பினார். கண் தெரியாமை காது கேளாமையை வைத்துக் கொண்டே ஹெலன் கெலர் என்ற பெண்மணி தமிழக எழுத்தாற்றலால் நோபல் பரிசை பெற்றிருக்கிறார். எனவே பொறியின்மை யாருக்கும் குறையென்று. நன்றி.